அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வித்தவுட் ரீமோர்ஸ் இந்த படத்தோட தமிழ் வாய்ஸ் ஓவர் ஃபுல் ஸ்டோரியை பற்றி கேட்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட்டு தான் எனக்கு ரொம்ப முக்கியம். வித்தவுட் ரீமோர்ஸ் இது ஒரு அமெரிக்கா ஆர்மி பேஸ்டு ஸ்டோரி, ரொம்ப த்ரில்லர் ஸ்டோரி. இந்த படத்தை பற்றி பார்க்கலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் சிரியாவில் வந்து அமெரிக்கா ஆர்மி ட்ரூப் வந்து அங்கே இருக்குது, அங்கே இருந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கு. அமெரிக்கா அங்கே கப்சா பண்ணது உங்களுக்கு தெரியும். அதனால் அங்கே இருந்து சிரியாவுக்கு வந்து சிரியா ரெவல்யூஷனரை எடுத்து போராட பண்ணிகிட்ருக்கு அங்கே அமெரிக்கன் ஆர்மி இருக்குது. அப்போ அமெரிக்க ஆர்மிக்கு ஒரு மெசேஜ் வருது. சிஐஏ ஏஜென்ட் ஒருத்தர் வந்து சிரிய கவர்மெண்ட்டால் பிடிச்சி வச்சுருக்கப்பட்டிருக்காங்க, நம்ம போய் அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கிட்ட வந்து தளபதி வந்து சொல்கிறாரு. அந்த தளபதி சொன்னோடனே சரி நம்ம போய் காப்பாற்றோன்னு சொல்லிட்டு எல்லோரும் அங்கே போய் சுட்டு இருக்கவங்களாம் சுட்டு காப்பாற்றிடுறாங்க. அப்போ சுட்டனோட ஐடென்டிட்டி வந்து ஹீரோ செக் பண்ணுறான். செக் பண்ணப்போ அவன் வந்து ரஷ்யா கவர்மெண்ட்டு ரஷ்ய ஆர்மியை சேர்ந்தவன். உடனே இதை வந்து தளபதிகிட்ட சொல்கிறான், இவங்களாம் ரஷ்யன் கிடையாது சிரியன் தான் அப்படின்றான். அப்போ படப்படனே இவங்களையும் சுட ஆரம்பிச்சிடறாங்க. சுடுறது யாருன்னு பார்த்தா ரஷ்ய ஆர்மிக்காரங்க. அங்கே சுட ஆரம்பிச்சோன்னா இவங்க ஒழிஞ்சிக்கிறாங்க. திரும்ப இவங்களும் பதில் தாக்கல் பண்ண ஆரம்பிச்சிடாங்க. அப்போ ஹீரோக்கிட்ட கூட இருக்கவங்க கேட்குறான், இது என்ன இடம் அப்படின்றான். இது வந்து ரஷ்யாவோட அணு ஆயுத கிடங்கு, இங்கே தான் நம்மளை தாக்குதல் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அங்கேருந்து எல்லாரும் அடிபட்டுட்டு அங்கேருந்து ஹெலிகாப்டர் போய் உட்காந்துருவாங்க. அந்த சிஐஏ ஏஜென்ட்டுக்கு பார்த்து ஹெலிகாப்டர் போய் உட்காந்துருவாங்க. அப்போ தளபதியை பார்த்து ஹீரோ கேட்பான், இது உனக்கு ஆல்ரெடி தெரியும் தானே இது வந்து ரஷ்யாவோட இடம்னு அப்படின்றான். ஆ ஆமாம் தெரியும், அதுக்கு என்ன இப்போ அப்படின்றான். ஹீரோ ரொம்ப கோபமாக அவன்கிட்ட பேசுகிறான், இல்லை நீ வேணும்னே எங்களை இழுத்து கொண்டாந்து இங்கே மாட்டி விட்ட, இது ரெண்டு நாளுக்கு இடையே பெரிய பிரச்சனையாக வந்து விட்டுரும் அப்படின்றான். பரவாயில்ல அதுக்கு என்ன இப்போ அப்படின்ட்டு சொல்கிறான். அப்புறம் தளபதி வந்து ஹெட் குவார்ட்டருக்கு உயர் இடத்துக்கு ஃபோன் பண்ணி அந்த பில்டிங் வந்து கிளியராக இருக்குது, ஃபோன் பண்ணி சிஐஏ ஏஜென்ட்டை காப்பாற்றியாச்சு, நீங்கள் அந்த பில்டிங்க தரமட்டமாக்கிங்க மிஸ்ஸை அனுப்புங்கன்னு சொல்கிறான். ஹீரோ உடனே பார்க்குறாங்க, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொன்னோடனே அந்த ஹெலிகாப்டர் அங்கேருந்து கிளம்புது, இவங்க போய் உட்காந்து ஹெலிகாப்டர் கிளம்பும்போது ஒரு மிஸ்ஸை வந்து அந்த பில்டிங்கை தாக்கி பிளாஸ்ட் ஆகுது. அது வந்து ரஷ்யனோட அணு ஆயுத கிடங்கு, அதை வந்து பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க அமெரிக்கா ஆர்மி. இதோட இந்த சீன் முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து வந்து இன்னொரு சீனு, அடுத்த சீன் என்னென்னா 3 மாதத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க, அமெரிக்காவில் காட்டுறாங்க. அமெரிக்காவில் காட்டும்போது எல்லோரும் இங்கே அமெரிக்கா வந்த மாதிரி காட்டுறாங்க. அங்கே என்ன நடக்குதுன்னா ஹீரோ வந்து வீட்டுக்கு வந்திருக்கான், வீட்டில் சின்ன ஃபங்க்ஷன் நடக்குது. அப்போ ஹீரோயின் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அப்போ ஃப்ரெண்டெல்லாம் கேட்குறாங்க, மிலிட்டரிலேருந்து ரிட்டையர் ஆகுது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமான்னு சொல்கிறாங்க. அப்போ இன்னொரு இடத்துல வந்து இன்னொருத்தன் அங்கேருந்து சிரியாலேருந்து வந்தவன் இருக்கான், அவன் குப்பை தொட்டு போய் குப்பை போட போகிறான். அப்போ ஒரு ட்ரக் வந்து அவனை இடித்து தூக்கிடுது அவன் குழந்தைக்கு முன்னாடியே, உடனே அவன் அங்கே செத்துடுறான். அப்புறம் இன்னொருத்தன் கார் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கான், அப்போ முன்னாடி கார்லேருந்து நிறையா பேர் இறங்கி வந்து அவனை சுட்டுடுறாங்க, சுட்டுட்டு போயிடுறாங்க. அப்புறம் ஹீரோவும் ஹீரோட பொண்டாட்டியும் வரப்போகிற குழந்தைய பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, வரப்போகிற குழந்தைய நம்ம நல்லா வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோ வீட்டிலையும் வந்து தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிடுறாங்க, வந்து சுட ஆரம்பிச்சிடுறாங்க. இவன் என்ன சத்தம்னு துப்பாக்கி எடுத்துகிட்டு போகிறதுக்கு கூட ஹீரோயினை கொண்டுருவாங்க. ஹீரோயினும் வயிற்றுல உள்ள நிறமாத கர்ப்பிணியாக இருப்பாள், வயிற்றுல உள்ள குழந்தையும் சுட்டு கொண்டுருவாங்க. இவன் போயிறது 3 பேரை அங்கே சுட்டுருவான். 4வது ஒருத்தன் இருப்பான், அவனை சுடும்போது அவன் வந்து இவனை சுட்டுருவான். இவனை சுட்டோன்னே இவனுக்கு 4 புல்லட் அடிபட்டுரும். அப்புறம் அவன் மேலே சுடும்போது இவன்கிட்ட புல்லட் இருக்காது. அப்போ அவனோட தலையில் உள்ள வந்து முகமுடி வந்து கழன்றும், இதை வந்து பார்த்துருவான். அதை பார்த்தோன்னே அவன் வந்து அங்கேருந்து தப்பிச்சு போயிடுவான். இதை பற்றி சீனியர் அதிகாரிகள்லாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து சொல்கிறான், 3 பேர் வந்து ஸ்பாட்டை செத்துட்டாங்க, அவனோட ஒய்ஃபையும் கொண்டுட்டாங்க, அவனை நம்மளோட ஹீரோ வந்து சீரியஸ் கண்டிஷனில் இருக்கான் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க. அப்போ இதை கேட்டு எல்லோரும் ஷாக் ஆகுறாங்க. அப்போ அந்த சீனியர் ஆஃபீஸரையே ஒருத்தி இவனுக்கு ஃப்ரெண்டாக இருப்பாள், அவன் வந்து இவனை வந்து பார்ப்பா. பார்க்கும்போது இவன் ஒய்ஃபு குழந்தைய பற்றி நினச்சிட்ருப்பான், அப்போ வந்து முடியாமல் போயிடும். அப்போ இவன் டாக்டரை கூப்பிட்டு வந்து டாக்டர் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லுவான். வந்து பார்த்ததுக்கப்புறம் அப்போ கொஞ்ச நாள் கழித்து அவன் ரிக்கவர் ஆக ஆரம்பிப்பான். ரிக்கவர் ஆக ஆரம்பித்தோடனே அவன்கிட்ட சொல்லுவான், என் குழந்தை என் பொண்டாட்டியை என் கண் முன்னாடி கொண்டுட்டாங்க அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருப்பான்.
எனக்கு ஒரே ஒரு ஏட் பண்ணு, நாடாவது அங்கேருந்து தப்பிச்சு போனவனோட பேர் மட்டும் எனக்கு சொல்லு அப்படின்றான். உடனே அவள் சீனியர் ஃப்ரெண்டு வந்து சொல்கிறான், என்னெல்லாம் கண்டுபிடிச்சி சொல்ல முடியாது, அது ரொம்ப கஷ்டம், அது ரூல்ஸ் அகெயின்ஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோ எக்ஸசைஸ் பண்ணி பாடி பில்டப்லாம் ஏற்றி தன்னை தயார் பண்ணிக்கிறான் போருக்கு போகிற மாதிரி. நல்லா திரும்ப பாடியை ரிகவர் பண்ணுறான் பழைய ஸ்டேட்டுக்கு. உடனே அவன் தலைவருக்கு ப்ரீஃப் பண்ணுறான், அவனை சிரியாவில் தளபதியாக இருந்தானே அவன் வந்து ப்ரீஃப் பண்ணுறான். இவங்க நம்ம ஹீரோட வீட்டை கொண்டதில் வந்து மூணு பேரும் வந்து ரஷ்யாவை சேர்ந்தவங்க, அவங்க தான் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்றான். உடனே அவங்க கேட்குறாங்க, அமெரிக்காவில் ரஷ்யாவிலேருந்து வந்து அட்டாக் பண்ணுறாங்களா, என்ன சொல்கிறேன் எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்றாங்க. மூணு பேர் இல்லை, அங்கேருந்து நாலு பேர், ஹீரோ சொன்னால் அங்கேருந்து ஒருத்தன் தப்பிச்சுட்டு போயிட்டானே அப்படின்னு அவன் ஃப்ரெண்டு பொம்பளை ஃப்ரெண்டு சொல்கிறான். சரி அப்படியா அப்படின்னு ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த ஹீரோட ஃப்ரெண்டு வந்து அவனோட ரூமுக்கு வந்து வா, ரெண்டு பேரும் சேர்ந்து சரக்கு அடிக்கிறான்னு சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து சரக்கு அடிச்சிட்ருக்காங்க. அந்த தளபதி ரிட்டர், அவன் பேர் வந்து ரிட்டர், அவன் சிரியாவில் பண்ணது ரொம்ப மோசமான செயல். ஆமாம், சிஐயும் இப்போ சொல்லிட்டாங்க உன் ஒய்ஃபோட மர்டர் கேஸை ஃபர்தராக இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேணாம்னு. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. அந்த நாலாவது ஆளோட பேர் வேணும் அப்படின்னு கேட்டுட்ருக்கான் இவன். இந்த மூணு பேரோட டீட்டெயில்ஸ் இருக்குது, இவங்கெல்லாம் ரஷ்யாவை சேர்ந்தவங்க அப்படின்னு வந்து கொடுக்குறா அவன் ஹீரோட்ட. அப்போ ஒருத்தனோட ஃபோட்டோ நீட்டுறா, இவன் தான் இவங்களுக்கெல்லாம் போலி பாஸ்போர்ட் தயாரித்து அமெரிக்காவுக்கு வர சொல்லியிருக்கான், இவன் வந்து ஒரு எக்ஸ் ரஷ்யன் ஆர்மி, இவன் தான் இவங்க மூணு பேருக்கும் பாஸ்போர்ட்டு இஷ்யூ பண்ணியிருக்கான், இவனை கேட்டால் அந்த நாலாவது ஆள் யாருன்னு சொல்லுவான் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோ வந்து வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போனோடனே அவனுக்கு பொண்டாட்டி பிள்ளை ஞாபகம் வந்தது, அழ ஆரம்பிச்சிடுறான். இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு மேலே போய் அவன் வச்சுருந்த வெப்பன்ஸு கன்ஸு எல்லாத்தையும் புல்லட்ஸு எல்லாத்தையும் எடுத்துக்கிறான். எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அப்போ பாஸ்போர்ட் கொடுத்தோடனே அவன் வண்டியை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்கான். போயிட்டு இருக்கும்போது அவனுக்கு கார்ட்ஸ் இருக்காங்க முன்னாடியும் பின்னாடியும். அந்த கார்ட்ஸ் போகிற வண்டியோட ஃபோன் பண்ணி 911 ஃபோன் பண்ணி, இந்த ரெண்டு வண்டியில் அனுமதி இல்லாத ஆயுதங்கள் இருக்குது, நீங்கள் செக் பண்ணுங்கன்னு சொல்கிறான். உடனே அந்த ரெண்டு ஆயுதங்கள் ரெண்டு வண்டியும் ஓரங்கட்டி செக் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அந்த பாஸ்போர்ட் கொடுத்தவனோட வண்டி மட்டும் தனியாக போயிட்டுருக்கு. தனியாக போயிட்டுருக்கும்போது வந்து ஹீரோ வந்து ஒரு வண்டியில் போயிட்டுருக்காங்க, அதை வச்சு அவனை இடிச்சிட்றான். இடிச்சிட்டு அவன் வண்டியில் உள்ள பெட்ரோலை ஊற்றி கொளுத்திடுறான். கொளுத்திட்டு எரிஞ்சிட்டு இருக்கும்போது இவன் உள்ளே போய் அவன்கிட்ட பேசிகிட்ருக்கான். அப்படி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வண்டி எரிஞ்சிடும், எனக்கு ஒரே ஒரு பேர் தான் வேணும், அந்த நாலாவது தப்பிச்சு பண்ணவன் யார், அவன் பேர் என்னன்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். அவன் சொல்லவே மாட்டேங்கிறான். சரி அப்போ எரிஞ்சு சாகு அப்படின்னு சொல்லி அவனும் கூடயே உட்காந்துருக்கான் ஹீரோவும். நீ சாக வேண்டியவன், இன்னும் உயிரோடு இருக்க, நீ இனிமேல் எங்கே போனாலும் உன்னை சாவு தோர்த்தும்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். நான் என்னமோ பண்ணிட்டு போகிறேன், எனக்கு ஒன்றே ஒன்று வேணும், அவன் உன்னோட பேர் அப்படின்றான். சரின்ட்டு அவனோட பேரை சொல்லிடுறான். பேரை சொன்னோடனே இவன் வந்து உள்ளேயே அவனை கொன்னுடுறான். கொண்டுட்டு அங்கேருந்து வெளியே வரான். கொண்டுட்டு வெளியே வந்தோடனே இவனை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுது. போலீஸ் அரெஸ்ட் பண்ணும் ஜெயில் வந்து அவன் வந்து ஃப்ரெண்டு வந்து பார்க்குறா. கண்டிப்பாக நீ ஏதோ ஒன்று தெரிஞ்சிருப்ப அப்படின்றான். ஆமாம், நான் பேர் தெரிஞ்சிருக்கேன், அந்த நாலாவது ஆளோட பேர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாலாவதோட பேர் வந்து அந்த ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறான் அவன். உடனே இவன் அப்படி சொல்லிவிட்டு அவன் வந்து உள்ளே போயிடுறான் ஜெயிலு கூட. உள்ளே போனோடனே இவனோட ரூமில் வந்து வாஷ்மிஷினை வந்து அடைச்சிட்டு அதை அவனோட டிஷர்ட்டை வச்சிடுறான். அப்போ தான் தண்ணியெல்லாம் நிரப்பி வெளியே வந்துட்டுருக்கு. வெளியே வந்துட்டுருக்குன்னு அதை பார்த்தோன்னே அங்கே இருக்க காட்செல்லாம் இவனை உள்ளே போய் அடிக்க ஆரம்பிச்சிட்றாங்க. எல்லா காட்சியும் அடிச்சிட்றான். அடித்தோடனே ஒரே ஒரு காலை வந்துட்டு பிடிச்சி வச்சுட்டு, நான் உடனே மேலதிகாரியை பார்க்கணும், மேலதிகாரியை பார்த்தா தான் நான் உங்களை விடுவேன் அப்படின்றான். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு மேலதிகாரி வராரு. உங்கள்கிட்ட யாரோ பேசணுமான்னு சொல்லிட்டு ஒரு ஃபோனை தராரு. அவனும் பேசிவிட்டு இப்போ வர மேலதிகாரி வந்து உன்னை வந்து கூட்டிகிட்டு வருவார் எங்ககிட்ட, நீங்கள் வந்து ரிலீஸ் ஆகுற அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியா சரின்ட்டு அவனை விட்டுட்டு அவன் கூட கிளம்பி வருவான் ஹீரோ. உடனே அந்த மீட்டிங்கில் போய் அவன் சொல்கிறான், அந்த நாலாவது ஆளோட பேர் இது தான், இவன் எங்கே அப்படின்னு கேட்குறான். அப்படி சொன்னதுக்கே வந்து அவன் வந்து செத்துட்டான் அப்படின்றான். கண்டிப்பாக அவன் செத்துருக்க மாட்டான், அவன் உயிரோடு தான் இருப்பான், அவனை நான் தான் கொள்வேன் அப்படின்றான். அது அவனுக்கு அப்படி அவன் உயிரோடு இருந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஹீரோ கேட்குறான். உயிரோடு இருந்தால் தனியாக ஒரு டீம் வச்சு நம்ம அவனை கொள்ளுவோம் அப்படின்றான். அப்போ அந்த டீமில் என்ன மாதிரி ஒரு ஆள் வேணும்னு நினைக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்குறான்.
ஒன்றெல்லாம் சேர்த்துக்க முடியாது, என்ன மாதிரி யாரும் கிடையாது, இந்த என்னோடய பெஸ்ட்டாக யாரும் பண்ணுறதுக்கு கிடையாது டீம்ல அப்படின்றான். கண்டிப்பாக உடனே அந்த ஹீரோட ஃப்ரெண்டும் அங்கே தான் இருக்கா, அவளும் சொல்கிறான் இவனோட மனநிலை இப்போ சரியில்லை, அதனால் இவனை இப்போ கூட்டிகிட்டு போக வேண்டாம் அப்படின்றான். இல்லை நானும் வருவேன் அப்படின்னு சொல்கிறான். சரி அப்படின்னு சொல்லி சீஃப் வந்து சரி இவனையும் கூட்டிகிட்டு போங்க, ஆனால் பத்திரமா வரணும், நான் என்ன நம்ம ரஷ்யாவில் போய் அட்டாக் பண்ண போகிறோம், அதனால் நம்ம சீக்கிரட்டாக போய் தான் வரணும் அப்படின்னு சொல்கிறான். ஜெர்மனிலேருந்து போகிறப்ப ஒரு ஜெர்மனிலேருந்து ஒரு ஃப்ளைட்டை எடுத்துகிட்டு அதில் ஒரு 6 பேரை ஏற்றிக்கிட்டு போகிறாங்க. 6 பேரை ஏற்றிக்கிட்டு ரஷ்யா கூட கார்கோ வழியாக குதிச்சிடுறான் போயிட்டுருக்கும் போது அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு சொல்லி இவன் வந்து இவனோட ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். ஃப்ரெண்டு சொல்கிறா ஏன் என்ன வேணான்னு சொன்னேன் அப்படின்னா, உனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்குறேன் அப்படிக்காண்டி தான் வேணான்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னான் அவன். சரி ஓகே அப்படின்னு அப்போ வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தை குதிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு வாங்க பாய்ஸ் ரெடி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து எல்லாரையும் கொண்டு போயிட்டு ரெடி ஆகுறாங்க குதிக்கிறதுக்கு. குதிக்க போகும்போது 2 மினிட்ஸ் to land அப்போ வந்து ரஷ்யாவோட ஃபைட்டர் வந்து எல்லாம் வந்து பக்கத்தில் வந்துச்சு, நீங்கள் ஒரு அந்நியன் நாட்டுக்குள்ளே வந்திருக்கீங்க, கண்டிப்பாக உங்கள் ஐடென்டிட்டியை காட்டுங்க இல்லாட்டி நாங்கள் சுட்டுருவோம் அப்படின்றாங்க. ஹீரோக்கு தெரிஞ்சு போச்சு ஐயோ ரஷ்யக்காரன் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து மேலே போய் ஓகே ஓகே நம்ம இப்போ குதிக்க வேணாம் குதிக்க வேணாம் குதிக்க வேணாம் அப்படின்றான். இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே ரஷ்யாவோட ஃபைட்டர்ஸ்லாம் வந்து இங்கே ஏரோப்ளைன் மேலே மிசைல் விட்டுட்டாங்க. உடனே ஏரோப்ளைன் வந்து தீ பிடிச்சிருச்சு. ஏரோப்ளைன் தீ பிடிச்சோன்னே ஹீரோ என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் சரி இந்த ஃப்ளைட்டை வந்து தண்ணியில் விட்டுரு, பக்கத்தில் ஏதாவது கடல் இருக்கும் மாதிரி அந்த தண்ணியில் விட்டுரு அப்படின்றாங்க. சரி ஓகே விட்டுறேன் எல்லோரும் ஜாக்கிரதையாக இருங்க எல்லோரும் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்றான். சரி ஓகே அப்படின்ட்டு எல்லோரையும் ஃப்ளைட்டை வந்து பைலட் வந்து தண்ணியில் விட்டுறாரு. தண்ணியில் விட்டோடனே எல்லோரும் தண்ணியில் தப்பிட்டு மேலே வந்துடுறாங்க. அப்போ மேலே வந்து பார்த்தா லைஃப் ஜாக்கெட் எதுவும் இல்லை, நம்ம எப்படி போகிறது அப்படின்றான். இவன் ஹீரோ போய் கீழே போய் லைஃப் ஜாக்கெட்டு எல்லாம் தேவையான பொருள் எல்லாம் எடுத்துகிட்டு வருவான் மேலே. அங்கேருந்து அவங்க ஒரு போட் எடுத்துகிட்டு போய் ரஷ்யாவில் ஒரு இடத்துல போய் சேஃப் ஹவுஸில் போய் மறைஞ்சு இருந்துப்பாங்க. அப்போ அவங்க கூட அந்த தளபதிங்கிறவன் ரிட்டையருங்கிறவன் அவங்க கூட வந்திருக்க மாட்டான். இவனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு தான் வராமல் இருந்திருக்கான்னு சொல்லி ஹீரோ நினச்சிடுவான். அவன் வந்தோடனே அவனை அடிக்க ஆரம்பிச்சிருவான். நான் எதார்த்தமாக தான் வராமல் இருந்தேன், எனக்கு இந்த விஷயம் அட்டாக் நடக்க போகுதுன்னு தெரியாது, தெரிஞ்சிருந்தால் நானும் உங்கள் கூட வந்திருப்பேன், உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருந்திருப்பேன் அப்படின்றான். அப்படின்னு சொல்லி அவன் ஹீரோ சமாதானமே ஆகலை. கடைசியில் துப்பாக்கியை தலையில் வச்சுட்டு அவன் தலையில் வச்சுட்டு ஏன் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு கேட்குறான். எனக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாது அப்படின்றான். எங்களுக்கு வேலை இருந்தது அதனால தான் நாங்கள் வர்றோம் அப்படின்னா சரி அப்படின்னோடனே எடுத்துடுவான் துப்பாக்கி. அங்கேருந்து அவனை பிடிக்க தானே வந்தோம், அவனை பிடிப்போம், எதுக்கு தேவையில்லாமல் சண்டை போடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே இனிமேல் சண்டை போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அவனை பிடிக்கிறதுல ஈடுபாடு காட்டுவான் அப்படின்னு சொல்லி பேசிப்பாங்க ரெண்டு பேரும். உடனே அவன் தங்கி இருக்கிறதுக்கு எழுத்தாப்பிட பில்டிங்கில் இவங்க தங்கிப்பாங்க. தேங்கி படுத்து துப்பாக்கி வழியாக ஹீரோ அவனை பார்த்துட்ருப்பான். பார்த்துட்டு எய்ம் எடுத்து துப்பாக்கியெல்லாம் வச்சு எய்ம்னா வச்சுருவான். வச்சுட்டுக்கும் போது இவன் ஃப்ரெண்டு கேட்பான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், இல்லை நான் சும்மா பார்த்துட்ருக்கேன் சுடட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. ஓகே நைட்டு அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு அட்டாக் பண்ணுறதுக்காண்டி போகிறாங்க. போயிட்டுக்கும் போது மட்டும் மற்றவங்களாம் வெடியை பிடிட்டு ஹீரோ மட்டும் தனியாக முதல்ல போயிட்டுருப்பான். போயிட்டுக்கும்போது நான் முதல்ல பார்த்துக்கிறேன் என்னோடய பழி வாங்காத முடிச்சுக்கிறேன் அப்புறமா நீங்கள் வந்துக்கோங்க அப்படின்றான். உடனே உள்ள இருக்க பேசுவான், வா உன்னை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், எனக்கு தெரியும் நீ இங்கே வருவேன்னு அப்படின்னு சொன்னான். அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவன் அங்கே உட்காண்ட்ருப்பான், ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக டைமர் செட் பண்ணி பாம் அடிக்கிறதுக்காண்டி உட்காந்துருப்பான். நானும் பெரிய ஆள்லாம் கிடையாது, நீ ஒரு சோல்ஜர்னா நானும் ஒரு சோல்ஜர் தான், நீ உங்கள் நாட்டுக்காண்டி யூஸ் பண்ணுற நான் எங்கள் நாட்டுக்காண்டி இருக்கேன், எங்கள் நாட்டை உள்ளவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க ஒன்று வந்து உங்கள் நாட்டை உள்ளவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு அவன் சொல்லுவான். இதை கேட்டுட்டு இருக்கும்போதே அவன் வந்து ட்ரிகர் ப்ரெஸ் பண்ணிடுவான், அவடனே அவன் வெடிச்சிருவான். பில்டிங் ஃபுல்லாக உடனே புகை மூட்டமாக ஆயிரும். புகை மூட்டமாக ஆட்டோடனே எல்லோரும் சேஃபாக தானே இருக்கீங்கன்னு கேட்டுட்டு இருக்கும்போதே தூரத்துலேருந்து ஒரு ஸ்னைப்பர் வந்து அவங்க கூட்டத்தில் ஒரு ஆளை சுட்டுருவான். சுட்டோடனே எடுத்த அவங்க எந்த பில்டிங்கில் இருந்தாலும் அந்த பில்டிங்கில் தான் இப்போ ஸ்னைப்பர் இருப்பாங்க, ஸ்னைப்பர் வந்து சுட்டுருவாங்க. இப்படியே நிறையா பேர் அங்கேருந்து சுட ஆரம்பிச்சிருவாங்க. சுட ஆரம்பித்தோடனே போலீஸ்காரங்க அங்கே வந்துடுவாங்க. போலீஸ்காரங்க வந்தோடனே இவங்க எப்படியா அங்கேருந்து தப்பிச்சு போனால் பார்த்துப்பாங்க, ஆனால் அந்த போலீஸ்காரங்களும் ஏற்ற பில்டிங்கில் இருக்கவங்க சுட்டுருவாங்க.
போலீஸ்காரர் சுட்டாங்கன்னா நம்ம கண்டிப்பாக பின்னாடி நிறையா போலீஸ் ஃபோர்ஸ் வரும், நம்ம முதல்ல போய் அந்த ஸ்னைப்பரை போய் தடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னைப்பரை போய் தடுக்க போகிறான் ஹீரோ. ஸ்னைப்பரை தடுக்க போனோடனே அங்கே ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் அந்த பொம்பளை ஃப்ரெண்டும் சண்டை போட்டு அவனை தடுத்துடுறாங்க. தடுத்தோடனே ஹீரோ சொல்வான், நீங்கள் தான் போங்க, நான் போலீஸ் அதுக்கிட்டே நான் நிறையா வந்துடும் பேசிட்டு போதே போலீஸ் நிறையா வந்துடும், போலீஸ் தான் கீழ்க்கனால இவங்களுக்கு எப்படி போகிறேன்னு தெரியாது, சரி நீங்களாம் முன்னாடி போங்க, நான் அவங்களாம் வேறு இதுக்கு டைவெர்ட் பண்ணிட்டு நான் வந்து பின்னாடி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் முன்னாடி அனுப்பிச்சி விட்ருவான். போலீஸ் எல்லாம் இவன் பக்கம் திருப்பிடுறதுக்கு இந்த பக்கம் அவங்கள பார்த்து சுட ஆரம்பிச்சிடுவான். மொட்டை மாடியில் போயிட்டு மொட்டை போய் சுட அனுப்பிச்சோடனே உடனே மொத்த போலீஸோட ஃபோர்ஸும் இவன் பக்கம் டைவெர்ட் ஆகிரும். அப்போ இவங்க வந்து கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. கடத்துட்டு அங்கே கிளம்பினோடனே இவங்க மொட்டை மாடியில் சுட ஆரம்பிச்சோன்னே இவங்க மொட்டை மாடிக்கே எல்லா ஃபோர்ஸும் வர ஆரம்பிச்சிடும், ரஷ்யா ஃபோர்ஸு போலீஸ் ஃபோர்ஸு எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். இப்போ மொட்டை மாடிலேருந்து அவன் கீழே வர ஆரம்பிப்பான். கீழே வந்து ஆரம்பித்தோடனே ஒரு பாம்பு போட்டுவிட்டு அந்த இடத்தையே புகமூட்டமாக ஆக்கி விட்றான். புகமூட்டம் ஆட்டோடனே அங்கே செத்து கிடக்க ஒரு ரஷ்யனோட ட்ரெஸ்ஸை போட்டு அங்கேருந்து காரை எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்து இவங்ககிட்ட வந்து சேர்ந்துருவான் ஹீரோ பத்திரமா. உடனே இவங்கள்டாம் பேசிப்பாங்க, அப்பா எப்படியும் அவங்கக்கிட்ட மாட்டாமல் தப்பிச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்றான். அப்போ நமக்கு ஃபோர்ஸில் இருக்க யாரோ தான் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, அப்போ இவங்க தெரிஞ்சு தான் நமக்கு இங்கே மிஷினுக்கு அனுப்பியிருக்காங்க, நம்ம செத்துருவோம் தெரிஞ்சு தான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க. உடனே அந்த ரிட்டருங்கிறவன் சொல்கிறான், சரி இந்த இடத்துல வந்து நீ உன்னை செத்ததாக நாம் இது பண்ணிடுவோம், அப்போ யாருன்னு கண்டுபிடிச்சிடாமல அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோ சொல்கிறான், நான் உன்னை ஏதோ தப்பானவன்னு நினச்சேன் சாரி அப்படின்னு சொல்லுவான். உடனே ரிட்டர், சரி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம யார் அந்த ஆடு அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவான். சரி ஓகே கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அங்கே போய் நியூஸ் பேப்பர்லாம் வந்து ரஷ்யாவில் ஏதோ அட்டாக் ஆகிருக்கு, அமெரிக்கா அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு எந்த வித ப்ரூஃபும் ரஷ்யா கிட்ட இல்லைன்னு சொல்லுவாங்க. சரின்ட்டு எங்கள் சீஃப் வந்து போய் பாத்ரூமில் போய் கை கட்டிகிட்டு இருப்பான். அப்போ பின்னாடி இவன் போய் நிற்பான், நீ உன்னை தான் செத்துட்டேன்னு ரிட்டர் சொன்னான், நீ எப்படி உயிரோடு இருக்க அப்படின்றான். நம்ம கேங்கில் யாரோ ஒருத்த ஆடு இருக்குது, அந்த ஆடை கண்டுபிடிக்க தான் நான் செத்த தான் அவன் சொன்னான் அப்படின்னா, நம்ம இதில் யாரா, நீ நம்ம சிஐட யாரும் இல்லையா, அவங்கள நல்லா வந்தானே அப்படின்றான். இதெல்லாம் யாரும் தெரிஞ்சு பண்ண அப்படின்னு சொல்லுவான். உடனே இவனை சீஃபை வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டுட்டு போயிடுவான். ஆமாம் அரெஸ்ட் பண்ணி காரில் வச்சு கூட்டிகிட்டு போயிட்டுருப்பான். அப்போ சொல்லுவான், ஆமாம் எங்களுக்கு கொஞ்சம் பழி ஆடுங்க தேவைப்பட்டது, எந்த எங்கள் பக்கமும் ஆடுங்க தேவைப்பட்டது, அந்த பக்கம் ஆடுங்க தேவைப்பட்டது, ஏன்னா இங்கே எப்போதும் சண்டையோடு இருக்கணும்னா யாராவது ஒரு எனிமி வேணும், அதுக்கு தான் நாங்கள் ரஷ்யாவை எடுத்தோம், ரஷ்யாவில் உள்ளவங்களை யாராவது அட்டாக் பண்ணால் நம்ம நாட்டுக்காரங்க எல்லாம் அவங்க மேலே கோபமாக இருப்பாங்க, அதனால தான் நாங்கள் ரஷ்யாவில் அட்டாக் பண்ணி அது அப்புறம் அங்கேருந்து வந்தவங்க எல்லாம் அட்டாக் பண்ணி அதில் ரஷ்யாவை இன்க்ளூட் பண்ணோம், அதனால தான் அவங்க ரஷ்யா மேலே கோபமாக இருக்காங்க நம்ம நாட்டு மக்கள் அப்படின்னு சொல்லுவான். சொன்னோடனே இருக்கும்போது நீ செத்து போயிரு, நீ செத்ததுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை உடனே ஒரு பிரிட்ஜு கூட விட்டுருவான். பிரிட்ஜு கூட விட்டோடனே அங்கேயும் பிரிட்ஜு கூட விட்டோடனே நியூஸ் வருது, அடுத்த நாள் நியூஸு, இவனும் ஹீரோவும் சீஃபும் செத்துட்டாங்கன்னு சொல்லி நியூஸ் வருது. அப்போ வந்து அந்த ரிட்டருங்கிறவன் அந்த எவிடன்ஸு வந்து கார் சீட்டு கிட்ட இருக்கும் அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பான் இன்னொரு தலைமையகத்தில் ப்ரொடியூஸ் பண்ணி, ஓகே சீஃப் தான் எல்லாத்துக்கும் காரணம், இவன் தான் ரஷ்யா ஆர்மியை வர வச்சு நம்ம ஆளுங்களை கொல்ல சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் ஹீரோட ஃப்ரெண்டு வந்து இவனை பார்த்து, நீ இந்த உனக்கு வேறு நாட்டில் வேறு பாஸ்போர்ட்டை வேறு பேரில் எடுத்து தந்திருக்கோம், நீ எங்கேயாவது போய் பத்திரமா இரு அப்படின்னு சொல்லி ஊரை விட்டு அனுப்பிச்சி வச்சுருவாங்க. நீ இங்கே இருக்கணும்னு அவசியம் இல்லை, எங்கே இருந்தாலும் நாங்கள் உங்கள் கூட கான்டாக்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி, சரி ஓகே பத்திரமா இருங்க ஹீரோவும் சொல்லி, ஓகே பாய் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பிடுறான். இதுதான் வித்தவுட் ரெயின்ஃபோர்ஸோட கதை. நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டீங்கன்னா எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.